கொக்கோ குளிக்கலாமா? கொக்கோ குளிக்கலாமா? குளிக்கலாமா? கொக்கோ குளிக்கலாமா? வா குளிக்க போலாமா? குளிக்கலாமா? வா குளிக்கலாமா? வா ஒரே குளிக்கலாமா? வாடி வாடி வா வா குளிக்கலாமா? வா ஒரு யாரு இப்ப கேட்டு திறக்க போறா? எங்க போற? என்னடி புரி 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 உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து கொக்கோ வந்து நாங்க ஸ்விம்மிங் பூல் கூட்டுன்னு வந்திருக்கோம். இவங்களுக்குன்னு இங்கே இருக்கு ஈசிஆரில் வந்து ரெசார்ட்டு, இவங்களுக்குன்னு ரெசார்ட் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. நானும் கொக்கோவும் சேர்ந்து குளிக்க போகிறோம். அது இல்லாமல் வேறு இங்கே போர்டிங் இருக்குது. நம்ம வெளியூர் போகிறோம் இல்லை எங்கன்னா போகிறோன்னா அந்த போர்டிங்கில் வந்து இங்கே விட்டு போயிடலாம். அவங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது இங்கே. இன்றைக்கி வந்து இந்த அம்மா வந்து ஸ்விம்மிங்க்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். வெயிலுக்கு அதுக்கும் சும்மா ஜாலியாக குளிக்க போகிறாங்க இந்த அம்மா. ஜாலியாக குளிக்க போகிறாங்க. ஆமாம், இவ்வளோ அழகாமான்னு கேட்டால் குளிக்கலாமா? குளிக்கலாமானால ஓடுறா. ஆனால் ஸ்விம்மிங்னா எப்படி ஓடிடாத பா இருப்பா. என்ன நாங்க டிடெக்டிவ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த டைம் டிஸ்டர்ப் பண்றீங்க. தண்ணியிலே தான் மதக்க போற போ. அப்படி இருக்கு, அது தூக்கி தூக்கி தெரியுமா? எங்க ஜாலியா குளிக்க போறோம்? ஜாலியா குளிக்க போறோம். இதுக்குதான் அவ்வளவு சீனா? கலவரத்தை அதிகமாவது காப்பாத்துக்கடா. அப்படியே அந்த பக்கம் கூட்டி போயிரு. வெளில 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 விட்டுறது, அப்புறம் உள்ள இட்டுட்டு போக முடியாது. திருப்பி அங்க கூட்டி போயிருப்பா. அட்டடா மூச்சு வாங்குது. அவ்வளவுதான். என்னங்க அப்பா என்னப்பா ஜாலியா உட்காருது? ஐயோ 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 அசடா. வரமாட்டேன்.
அப்பா என்ன டாய்ஸ் இது என்ன அந்த இது போடாதடா அதெல்லாம் இதுக்கு விளையாடுறதா விட்டுருப்பா எப்படி இறக்குது உனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து சிக்கனே தின்னுட்டு இருந்தா அப்படிதான் புரியா சாப்பிடவே இல்லை ஒண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீ தான் நீச்சல் அடிக்கிறாங்க உனக்கு மூச்சு ஆகுது செம்ம ஜாலியாக இருக்கு இவங்களுக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் பூலு குட்டியா போன் ஷேப்லையே அதில் நீச்சல் அடிக்கிறதுக்கு இந்த அம்மா கசக்குது இவ்வளோ தான் ஹைட்டு அங்கே போனால் கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது அவ்வளோதான் இன்னும் என் முட்டி வரைக்கும் வருது அவ்வளோதான் தண்ணி குடிக்காது அந்த தண்ணி குடிக்காது அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்லக்கூடாது ஏதோ ஒன்றா குடிக்கும் ஜாலியாக தாண்டி இருக்கு அஜிச்சோ குளோரின் தண்ணி அடியாது எந்த குடி வெயில் காலத்தில் நல்லா வெயிலில் உனக்கு எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும் என்னடா வெளில நாங்களாம் அந்த டைமில் மண்ணை தோண்டி படுத்துக்கோங்க அதாவது மண்ணை தோண்டி கீழே போய் படுத்துக்கோ ஏமாற்றி போட்டாங்கல்ல உன்னை அப்புறம் அக்கா போலாமா போலாமா தெரியுமே உனக்கு பதில் நான் தான் நீச்சல் போச்சேன் போகலாமா அங்கே போகலாமா அங்கே போகலாமா வா வா நான் போகிறேன் அங்கே போனாலும் நாங்கள் இப்படி தான் தரையில் தான் வருவோம் தண்ணியில் தான் வர மாட்டோம் இப்படி 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 போகலாம் அப்படி இல்லை அது ரொம்ப சுற்று வரும் இப்படி போயிடலாம் அப்புறம் விட மாட்டேன் தூக்கிக்கோ வாடி 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 என்ன பண்ணாங்க என்ன பண்ண ஏற முடியாது செல்ல உன்னால போலவா தண்ணி ஜாலியாக ஆஃப் பண்ணிக்கிட்டே வராங்க அதாவது ஸ்லோ மோஷன் செம்ம இடம் இல்லை இது இதுன்னு ஒரு ஸ்விம்மிங் பூலு பெரிய விஷயம் தான் இது இப்போ வந்து சோசியல் கேதரிங் வேறு இருக்குது தெரியுமா அது என்னது
ப்ரீட்ஸ்க்கு விற்பாங்க, லேப்ரடார் ரிட்ரீவர், கோல்டன் ரிட்ரீவர், ஓ இந்தியன் ப்ரீட்ஸ் கூட விற்பாங்க. அக்கோ எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்களாம், பிஸ்னஸ் வேணாம், எல்லாம் கேதர் பண்ண போகிறாங்களாம். எல்லாம் எல்லாம் கோல்டன் ரிட்ரீவர் லேப் ஒன்று ஒன்று இன்னும் மாடு சைஸ் இருக்குது. நம்மளால அதுக்கிட்ட ஒல்லியாக சின்ன குட்டியாக இருப்பார் நினைக்கிறேன். நிறைய ஒரு ரிலாக்ஸிங் வீக்கெண்ட் அது. ஜாலியா கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும், செம்மையா இருக்கும். அவ்வளோ இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. சும்மா இவங்க குளிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கே போகக்கூடாது. ஆமாப்பா எலி மாதிரியே இருக்கு. குட்டையில் உங்கள் எலி மாதிரியே போயிருக்கேன். இவ்வளோ இவ்வளோ கூட நானும் நீச்சாச்ச மாதிரி எனக்கு மூச்சு வாங்குது. பரவாயில்ல, ஷேடாக இருக்குல்ல, ஒரு மணிக்கு வந்துட்டோம், வெயில் காய போகிறோம்னு நினச்சேன். அப்படியா ப்ரோ, கொக்கோ ப்ரோ ஆயிடுச்சு. கொக்கோ வர வர கொக்கோ ப்ரோ ஆகுதோ இல்லையோ, வீட்டுக்கு போனவன கடா தூக்கம் தூங்க போ. நாளைக்கு ஃபுல்லா முடிச்சுக்கிட்டு இருக்க போறது இல்ல. அப்பா எனக்கு ஸ்விம்மிங் பூல் போகணும் போல இருக்குப்பா. எம்ஜி எல்லாம் இருக்கா? இல்ல எம்ஜி எல்லாம் இல்ல. எம்ஜி இல்ல, குட்டை ஆயிடுச்சு. இப்போ செம்ம சின்னதா ஆயிடுச்சு. நம்ம போகும்போது எவ்வளவு பெருசு இருக்கும், ரொம்ப சின்னதாக்கிட்டாங்க. கொக்கோ வீட்டுக்கு போலாமா? திருவிழா தந்த குழந்தை மாதிரி பாத்து நிறுத்து, என்ன கூட்டு போங்கடா. போகணும் முடிச்சாச்சு, சாதிச்சாச்சு. என்ன நீச்சல், ஜாலியாக நீச்சல் அடிச்சோம் நாங்கள் இந்த சம்மரில். சம்மர் கோச்சிங் வர போகிறோம் நாங்கள், சம்மர் கேம்ப். அடுத்து சர்ஃபிங் பண்ணுறியா கோகோ? நான் இங்கே சர்ஃபிங்லாம் பண்ணோம் தெரியுமா, உண்மையிலேயே பண்ணுவோம். இது பண்ணணும் அவ்வளோதான், திடீர்னு போர் மட்டும் வரும். சர்ஃபை வாங்கி கொஞ்சம் கீழே ஊற்றினா அது நக்கம், அது ரொம்ப கரெக்டு தான். உங்களுக்கு கடிக்க தெரியாது. ஸ்விம்மிங் பூல்ல கூட ஜாலியா இருந்தது பாரு, இப்ப கண்ண போற அதுக்கு. அது என்ன அந்த மேலே போட்டாதான் பயப்படுது. நீ பண்றப்பா பெஸ்ட். போடு போட்டு தகுதி நல்லது. ஒரு கண்ணு பாத்துக்கிட்டே இருக்குப்பா. அதையா வெளியே வெளியாளுங்களே கூட பழகவே மாட்ட. அப்படி என்ன பண்ணிட்டாங்க எல்லாம்? சரி சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கொக்கோ, ஒன்றும் இல்லை கொக்கோ, ஒன்றும் இல்லடி.
வாடி என்ன இருக்குல என்ன மாட பண்றீங்க அவ்வளவு பயமா இவ்வளவு பயமா உனக்கு அப்பா அப்படியே நீயும் குளிச்சுட்டு வந்துரு அந்த மாதிரிதான் இருக்கு நீயும் ஓகே நான் போய் வேஷத்தை கலைச்சிட்டு வந்துடுறேன் என்ன வேஷம் இந்த வேஷத்துல போ போ தம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஸ்விம்மிங் கடைசியில் அந்தமாவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தனியாகவே ஜாலியாக அங்கே போய் குளிப்பாட்டும் போது தான் ரொம்ப பயந்துட்டாங்க அவரை பார்த்து அது யூஸ்வலாக நடக்கிறது தான் செம்ம ஜாலியாக இருந்தது நல்ல இடம் செம்மையாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதம் இந்த இடம் இது இவங்கள தான் இது பண்ணுறாங்க இது மாதிரி பே பண்ணுறது தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா உள்ள 4-5 ஸ்ட்ரேட் ஆகுது அப்பா நாய்ங்கள் மேலே ரொம்ப ஃபெக்ஷனேட்டாக இருக்கவங்கலாம் வந்து ஸ்ட்ரேஸ் தான் வளர்ப்பாங்க ஸ்ட்ரேட்டாக வச்சுட்டு வாங்க மாட்டாங்க அது வெளியே அனுப்ப மாட்டாங்க நான் போகிறேன் அப்படியே சும்மா ஜாலியாக இருக்காங்க சரி காலிலேருந்து எதுவும் சாப்பிடல ரொம்ப பசிக்குது அந்த மாக்கும் செம பசி இருக்கும் ஏன்னா இந்த மாவும் இன்னும் சாப்பிடல போசல வழியில் எதுனா சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் சந்திக்கலாம் நம்ம தி நெக்ஸ்ட் மார்னிங் வா 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 குளிக்க போகலாம் வா முன்னாடி வா குளிக்க போகலாம் உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் முதல்ல இருந்தா